மலையாள சினிமாவில் 2016 வருஷம் வரைக்கும் முன்னணி நடிகர்களில் முக்கியமானவராக இருந்தவர்னா அது நடிகர் திலீப் தான். மலையாள சினிமாவோட உச்ச நடிகர்களான மம்முட்டி, மோகன்லால் ஆகியோருக்கு அடுத்த இடத்துல இவர் தான் அப்படிங்கிற நிலை அங்கே இருந்ததை யாராலையுமே மறுக்க முடியாது. 1980களில் கேரளாவோட புகழ்பெற்ற கலாபவன் அப்படின்ற மிமிக்ரி குழுவில் இருந்தவர் தான் திலீப். அதுக்கப்புறமா ஒரு தொலைக்காட்சி சேனலில் நடந்த காமெடி ஷோவில் கலந்துக்கிட்டார். சினிமாவில் பணியாற்ற விருப்பம் கொண்ட திலீப் 1991 வருஷம் மலையாள இயக்குனரான கமாலுதீன் முகமது மஜீத்ன்ற கமல்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்தார். கமல் இயக்குன என்னோட இஷ்டம் கூடுமோன்ற படத்தில் சில காட்சிகளில் நடிக்கவும் செஞ்சார் திலீப். 1994 வருஷம் மனதே கொட்டாரம் அப்படின்ற படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அந்த திரைப்படத்தில் அவர் ஏற்றிருந்த திலீப்ன்ற பெயரையே தன்னோட பெயராகவும் மாற்றிக்கிட்டார். திலீப்போட உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் தான். நகைச்சுவை கலந்த நாயகன் கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை ஊதி தள்ளிடுவாருங்க திலீப். மலையாள சினிமாவில் அவரோட அபரிவிதமான வளர்ச்சிக்கு அவரோட நகைச்சுவை பங்கும் ஒரு காரணம்னே சொல்லலாம். அதே நேரம் அதிரடி படங்கள்லையும் நடிக்க திலீப் தவறுனதே இல்லைங்க. சண்டை காட்சிகள் அவரோட படத்தில் இருந்தாலும் நகைச்சுவை கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். மலையாள சினிமா ரசிகர்கள் திலீப் கிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் அதைத்தான். அதை செவனேன்னு செஞ்சு தனக்கான ரசிகர் பட்டாளத்தையே அவர் சேர்த்திருந்தார். பெரும் புகழோட அதிக ரசிகர்கள் பட்டாளத்தோட வளம் வந்த திலீப் 17 ஆண்டுகளாக குடும்பம் நடத்திட்டு இருந்த மஞ்சு வாரியரை 2015 வருஷம் திடீர்னு விவாகரத்து பண்ணார். இந்த விவாகரத்துக்கு முக்கிய காரணம் திலீப் கூட பல படங்களில் சேர்ந்து நடித்த காவ்யா மாதவன் தான் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு இருந்த நிலையில் அதை உண்மையாக்குற வகையில் அடுத்த வருஷமே காவ்யா மாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் திலீப். இந்த செயல் அவர் மேலே மலையாள ரசிகர்களுக்கு ஒருவித வெறுப்புத்தன்மை உருவாக காரணமாக அமைஞ்சதுங்க. இந்நிலையில் அதுக்கு அடுத்த வருஷம் நடிகை பாவனாவை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கின வழக்கிலையும் திலீப் மேலே வழக்கு தொடரப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டார். இது அவரோட சினிமா வாழ்க்கையில் பேரிடியாக இறங்கிச்சு. இத்தோட திலீப்போட சினிமா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு தான் பலரும் நினச்சாங்க. ஆனால் அந்த வழக்கில் இருந்து வெளியே வந்தவருக்கு முன்னாடி போல் பட வாய்ப்புகள் குவியலைன்னாலும் அவரை வச்சு படம் இயக்குறதுக்கும் சிலர் இருந்தாங்க. ஆனால் பழைய இடத்த பிடிக்க திலீப்பால் முடியலைன்னு தாங்க சொல்லணும். 2018 இருந்து 2023 வருஷம் வரைக்கும் 5 ஆண்டு காலத்தில் வெறும் 8 படங்கள் மட்டும்தான் அவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவுன்றத ஒரு பக்கம் ஒதுக்குனாலும் அந்த 8 படங்களில் கம்மார சம்பவம், ராமலீலா, பாந்த்ரா போன்ற படங்கள் மட்டும்தான் முதலீட்டை பாதிக்காத வெற்றி படங்களாக கணக்கில் எடுத்துக்கப்பட்டுச்சு. மற்ற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சுது. இந்நிலையிலையும் அவரோட நடிப்பில் உருவாகிட்டு இருந்த தங்கமணி த ப்ளீடிங் வில்லேஜ்ன்ற திரைப்படம் வர 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. 2022 வருஷம் ரிலீஸான உடல் திரைப்படத்தை இயக்கின ரதீஷ் ரகுநந்தன் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்குறாரு. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் இருக்க தங்கமணின்ற சின்ன கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்கோன்னு சொல்லப்படுது. க்ரைம் த்ரில்லர் வகையில் உருவாகி இருக்க இந்த திரைப்படத்தில் திலீப் இளமையான மற்றும் முதிர்ந்தன்னு ரெண்டு விதமான தோற்றங்களில் வராரு. தங்கமணி தி ப்ளீடிங் வில்லேஜ் திரைப்படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதோட 2வது பாகம் தயாரிக்கப்படலான்னு சொல்லப்படுது. கடந்த 5 ஆண்டுகளாக தன்னை மறுபடியும் மலையாள சினிமாவில் முன்னணி இடத்துல நிலைநிறுத்திக்க போராடிக்கிட்டு இருக்க திலீப் இந்த தங்கமணி திரைப்படத்தை ரொம்பவே நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்காரு. அவரோட நம்பிக்கை நிஜமாகுமா அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும்.